யானை கடக்கும் பகுதி அப்படின்னு சொல்லி பாறையில் எழுதி போட்டிருக்காங்க. ஏன் யானை நிற்கிற பகுதி இதெல்லாம் யானை உடைச்சு போட்டிருக்குது. வேறு அனைவருக்கும் குட் மார்னிங். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 6:30. ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம், ஆனால் பயவுள்ளையே எந்த இடம்னு எனக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. பசங்க வந்து ரெண்டு வாரமாக கூப்பிட்டு இருந்தாங்க, ஆனால் எங்கேயாச்சும் போகலாம் போகலாம். நம்ம விஜய் ப்ரோ கூட போனதுனால எங்கேயும் போக முடியல. இப்போ வந்து விஜய் கூட நான் போகலை. கர்நாடகா அவங்க போனாங்க, 5 நாள் ட்ரிப்னாங்க. எனக்கு வேலை கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறது ஒன்று, ரெண்டாவது கர்நாடகாவில சில ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம செரி ப்ரோ கூட வண்டி கூட இது பண்ணிட்டாங்க. வழக்கம் போல் நான் தான் லேட்டு, முன்னாடியே கிளம்பியிருக்கோன்னு ஒரு 1/2 hour தான் லேட்டு. நல்லா இருக்கேன். இப்போ ட்ரிப்பு கிளம்பிட்டோம். ரொம்ப லோக்கலில் தான், ஒரு பக்கம் அந்தியூர் வரைக்கும். எனக்கே சொல்லாமல் தான் பசங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்கள் ஃபஸ்ட் கமெண்ட் பண்ண ரிப்ளை பண்ணல. சரிங்க, நான் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருப்பேன், கமெண்ட் பார்க்காம போகவே மாட்டேன். உங்கள் பேர் விஜய். பாய் பாய். ஆ, ஒரு 2 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். சப்ஸ்கிரைபர் லோக்கல்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறேன், நிறைய பேர்த்துக்கு தெரியுது. தம்பி சாரி, ரொம்ப காக்க வச்சுட்டோம். ஹைவேலியா பவானி போய் போய்க்கலாமா? சொல்லுங்க தம்பி. ஆமாம் தம்பி, ஆமாம் தம்பி, ஆமாப்பா, ஆமாப்பா. ஓகே ஓகே ஓகே. ரெகுலராக இந்த ரோட்டில் தான் சுற்றிட்டுருக்குறேன், ஆனால் யாருக்கும் தெரியறதில்ல. இந்த ரைடிங் ஜாக்கெட்டு ஹெல்மெட்டு இந்த செட்டப் போட்டால் தான் பார்த்தி பைக் ரைடரான்னு கேட்குறாங்க. ஏன் போலாமா? இப்போ இந்த ரைடு கீர்த்திவாசன், நான், பரத், 3 பேர் போகிறோம். பரத்தை வந்து ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்த அப்படியே, நான் போகலான்னு போகலான்னு போகிறது. பார்த்தீங்கன்னா அந்தியூர் பக்கத்தில் பர்கூர் மலைன்னு, நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். நான் இந்த மேப்பும் போட்டு பார்க்கல, இதுவரைக்கும் நாங்கள் போனதே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதனால் சரி போவோம், போன இடத்துக்கே போயிட்டு என்ன பிரயோஜனம், போகாத இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் போயிட்டுருக்குறோம். என்னோட பைக்கில் செயினும் செயின் ப்ராக்கெட்டும் போயிருச்சு அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் போனது என்னமோ கொஞ்சம் உண்மை தான். நம்ம பையன் ஒருத்தர் ஐடியா சொன்னா அப்படி, ஆனால் லூப் அடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் நைட்டில் வந்து அடித்து வச்சுட்டு காலையில் எடுத்துகிட்டு போங்கன்னா அந்த லூப் தெரிக்காதுன்னா அப்படின்னு சொன்னான். வீலில் தெரிக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தெரிக்காது அப்படின்னு சொன்னால் நம்ம ட்ரிப்பு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு அடித்து வச்சேன். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டி அவ்வளோ ஒரு பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது, எனக்கே தெரியல. நான் திடீர்னு பார்க்குறேன் 85 போயிட்டு இருந்தேன், அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து வர்ற வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் தாங்கும்னு தெரியல, ஆனால் இப்போ ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் குளிர் அனுபவிச்சிருக்கலாம். சரி, இருக்கிற குளிரையாவது அனுபவிக்கலான்னு சொல்லி க்ளவுஸ் போடல நான். வழக்கம் போல் எல்லோரும் சொல்லியிருந்தா ப்ரோ வந்திருப்போம்ல அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஒரு பிளான் வச்சுருக்கோம் ப்ரோ, நம்ம எல்லோரும் சேர்ந்து போகிற மாதிரி. ஆனால் அது வந்து இந்த லாக்டவுனுங்கிற பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் தான் போகணும், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் ஒவ்வொரு இடத்துலேருந்து வர போகிறோம். நம்ம ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் ட்ராவலிங் பண்ணி ஒரு மீட்டப் மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. பட் அது எப்போ நடக்கும்னு எனக்கு தெரியல. நடந்ததுன்னா சந்தோஷம், நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு இந்த கொரோனா பிரச்சனை வந்து முடியணும். 500 ஃபோன்பே இருக்கா தம்பி? இன்றைக்கி மூஞ்சி காட்டாமையே வீடியோ பண்ண போகிறோம். பரத் கீர்த்திவாசன், இப்போ வந்து நான் பரத்தோட, என்னோடய வண்டி வந்து பரத் ஓட்ட போகிறாரு. பரத்தோட வண்டி R15 நான் ஓட்ட போகிறேன். ஐயோ, என்னையே எப்படி இருக்குது அந்த பொசிஷன். நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, பையன் வந்து ரொம்ப வண்டி லவ் பண்ணி வச்சுருக்கிறான், அதனால் சும்மா விரட்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ 85 போயிட்டுருக்குறோமா, செமையாக இருக்கு. ஆனால் இப்படியே எவ்வளோ நேரம் உட்காந்து போகிறது? கொஞ்சம் நேரம் ஓட்டுவோம், அதுக்கப்புறம் அதே பழகிடும் நான் நினைக்கிறேன். நாங்கள் ரெண்டு பேருமே ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்குறோம். கீர்த்திவாசன் ரைடிங் ஜாக்கெட் போடல, அவன் வீட்டில் சொல்லாமல் வரானே எப்படின்னு தெரியல. அவன் கொஞ்சம் கூச்சப்படுவான், எப்போ வந்தாலும் ரைடிங் ஜாக்கெட்டே போட மாட்டார். லோக்கலாக ஒரு 50-60 கிலோமீட்டர்னா ஒரு ஹெல்மெட் கூட போட மாட்டார் அப்போதுக்கப்போ. அதே மாதிரி அப்பப்போ போலீஸ்லேயும் மாட்டிக்குவார். இப்படி குனிஞ்சுக்கிட்டே ஓட்டுறமே கண்ட்ரோல் கிடைக்காது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் முன்னாடி பார்த்த வரைக்கும். எப்படா இவ்வளோ கண்ட்ரோல் கிடைக்கும், இப்படி படுத்துக்கிட்டு ஓட்டுறாங்களேண்ணே. ஆனால் உண்மையாலுமே இந்த பொசிஷன் நல்லா இருக்குது, நல்ல கண்ட்ரோலாக இருக்குது. இப்போ என்னோடய அப்ரைட் பொசிஷனோட இது கண்ட்ரோல் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான் நிறைய பேர் வேகமாக ஓட்டுறாங்க போல். நல்லா தான் இருக்குது பஸ், ஆனால் வந்து ஆஃப் ரோடுக்கு இது எப்படி செட் ஆகுன்னு தெரியல. ஓட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, 97 போயிட்டு இருக்கிறேன். சத்தியமாக எனக்கு தெரியல இந்த வண்டியில் பையன் நல்லா மெயின்டைன் பண்ணுவான் போல். அடுத்தவங்க வண்டி எடுத்தால் கொஞ்சம் பயமாக ஓட்டிகிட்டு இருக்கிறேன் நான், விரட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு பிரித்து மேய்ஞ்சிட்ருக்குறானுங்க. ஏன்னா பழக்கம் இல்லாத வண்டி எடுத்தோம்னா கொஞ்சம் கவனமாக தான் ஓட்டணும், சும்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓட்டணும்னா அப்புறம்
பவானி வந்தாச்சு. பவானியிலிருந்து அந்தியூர், அந்தியூர் பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்ரு. அந்தியூருக்கு பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. இங்கே ஒரு சின்ன மலை இருக்குது, மேடை கோவிலாக தான் இருக்கும், மலைன்னு இருந்தால் கோவில் தான் இருக்கும். ஒரு பெரிய யூடியூபர் அந்த கர்நாடகா அந்த சைடெல்லாம் போயிட்டு வந்தார். அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, திரும்பவும் வந்து லாக்டவுன் போட போகிறாங்க, ஏன்னா நிறைய கேசஸ் வருது. கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்டேட்டில் போட போகிறாங்க, அதில் தமிழ்நாடும் ஒன்றுன்னாரு. எனக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. டே, இப்போ தாண்டா எங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டீங்க, மறுபடியும் லாக்டவுனா? சரி, இந்த வீடியோ வர்றப்போ மறுபடியும் லாக்டவுன் போட்டிருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நம்ம அவ்வளோ ஸ்லோவாக எடிட் பண்ணி வீடியோ போட்டிருக்கிறோம். பட் என்ன பண்ணுறது, எனக்கு வேலை இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. ட்ரிபிள்ஸு கையை போடு, வெரி குட். கையை போடாமே திருப்பின்றதான் பிரச்சனை. கிளைமேட் இப்படி நல்லா இருக்குது, இதே மாதிரி இருந்தால் ரைடு அனுபவிக்கலாம். மழை வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும், எப்போவுமே காலையில் நேரத்தை சொல்ல முடியாது. இந்த பைக்கில் ஏறி எப்படின்னா நீங்கள் வருவீங்க, ஏறிடுவீங்களா? நானே இந்த வண்டி இப்போ தானே ஓட்டி பழகிறேன், என்னையும் நம்பி உட்காந்துருக்குறீங்க. ரைட், ஓகே. எங்க, அந்தியூர் தானே? அந்தியூரா? நார்மலான வண்டியிலேயே உட்கார்றது சிரமம். இருந்து R15 எப்படி ஏறினாருன்னு எனக்கு கேமரா எல்லாம் பின்னாடி இருந்தால் காமிச்சிருப்பேன். அந்தியூர் வந்தாச்சு. இங்கிருந்து பர்கூர் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் வருது. ஆமாம் தம்பி, ஏதோ ஒரு பேக்கரி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த போர் ரூட்டில் ஒன்றும் இருக்காதா? பசிக்குதா? எனக்கு தான் கொஞ்சம் லைட்டாக வயிற்ற கிள்ளுதுன்னு பார்த்தா பசங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது. ஒரு நல்ல ஒரு பேக்கரியாக பார்த்து நிற்கும். ஆ ஆ, ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா அந்தியூரில் இருக்கிற ஒரு சின்ன டீ பிரேக் தான். இங்கேருந்து 32 கிலோமீட்டர் இருக்குது பர்கூர். இங்கே போகிற இடம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, அதனால் போய் பார்ப்போம். சொல்ல தாங்க முடியல. நாங்கள் 2 பேர்த்துக்கு டீ கேக், இவருக்கு தேங்காய் பன். 3 பேர்த்துக்கு 3 காம்பினேஷன். வரட்டி எனக்கு, டீ வந்து கீர்த்திவாசனுக்கு, சுக்குப்பால். மழை வேறு வர்ற மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு மேட்ரு, அப்போ உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அந்த லாக்டவுனை பற்றி? ஏதாச்சும் எனக்கு தெரியாது. புரளையாக தான் இருக்கக்கூடும், ஏன்னா கவர்மெண்ட் பஸ் எல்லாமே ஓடிட்டு இருக்குது, எல்லாமே இயல்பாக தான் நடந்துட்டு இருக்குது. ஆமாம், தெரியாத அந்த மலைக்கு தான் நாங்கள் போக போகிறோம். மழை இப்போ லேசாகவே தூர ஆரம்பிச்சிருச்சு, போகிறப்ப பார்ப்போம். பேக் டு மை ஒயிட் புல். குனிஞ்சு குனிஞ்சு ஓட்டிட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதுதான் கரெக்டாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது. இப்போ பார்த்தீங்கன்னா பர்கூரில் முந்தா நாள் செமையான மழையாமல், நேற்றுக்கு பயங்கர வெள்ளப்பெருக்காமல், பஸ் எல்லாம் எதுவும் விடலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பயங்குள்ளைக்கு இப்போ சொல்கிறாங்க, இங்கே ஒரு குளம் இருக்குது, என்ன குளம்னு தெரியல, ஆனால் இது ஏதோ புது ராசான் குளம்னு சொல்லி 2 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. அப்போ இது பழைய ராசான் குளமாக இருக்குமோ? ஒவ்வொரு ஹில்ஸுமே நம்மளுக்கு மறக்க முடியாத அனுபவமாக தான் அமைஞ்சிட்ருக்குது. இன்றைக்கி போகிறோம், இன்றைக்கி அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கான். முன்னாடி போகிற கீர்த்திவாசம் பார்த்தீங்கன்னா காரில் வந்திருக்கான் ஒரு டைமு. செக் போஸ்ட் தடுப்பாங்களா? ஏ, எத்தனை எத்தனை குரங்கு குட்டிங்க! ஓ, செக் போஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. போகலாமா, நிற்கலாமா? வன சோதனை சாவடி. இப்போ நிறுத்த வேண்டியது இல்லையா? நிறுத்த வேண்டியது இல்லையா? பைக் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், ஓகே. ஜிஏ, இது என்ன ரெஜிஸ்ட்ரேஷன்னு தெரியலையே. இந்த வழியில் போயிட்டுருக்காங்க. வந்து திம்பம் சார்ந்து அப்படியே அந்த ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையா, அதனோட பகுதியும் தான் நினைக்கிறேன். தப்பா பாதை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, ஆனால் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வியூ காட்டணும்னு நான் ஒரு சின்ன முயற்சி பண்ணியிருக்கேன். பார்ப்போம் அது எந்த அளவுக்கு வருதுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா வேகம் வந்து 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கணும். மாமா, டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆச்சு. அங்கே பாருங்கள் அப்படியே எந்த அளவுக்கு இருக்குதுன்னு, சூப்பர்.
இது ஃபுல்லாக மலங்காடு தான். இங்கே ஃபுல்லாக யானை வர்ற இடமாமா, நிறைய இங்கே வருமாமா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி தெரிகிற இடம் வந்து வரட்டுப்பள்ளம் அணை. ஆமாம், பார்த்தீங்கன்னா அந்த டேம் வந்து இப்போ உள்ள அலௌட் கிடையாதாம்மா. ஆனால் வேறு மாதிரியாக இருக்குதுங்க. கேமராவில் ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளால் கேட்ச் பண்ண முடியாது. டெய்லி வருங்க, யான் டெய்லி வருமா? ஆனால் நம்ம வரமுல வராது கண்டிப்பாக. லைஃப்பில் எனக்கு அந்த ரைடு போகிறப்போ ஒரே ஆசை, ஏதோ ஒரு அனிமல்ஸ் வரணும், அதை கரெக்டாக நான் கேட்ச் பண்ணணும். கண்டிப்பாக நடக்காது, ஆசை தானே. இப்போ யானை குறுக்கல்லாம் இல்லை, உண்மையால செமையாக இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரோடெல்லாம் ரொம்ப குறுகலாக இருந்ததாமா, ரொம்ப மோசமாகவும் இருக்கும். ஆனால் இப்போ நிறையா ரோடு வேலையெல்லாம் நடந்துருக்குது, ரோட்டை கொஞ்சம் நல்லா அகலப்படுத்தியிருக்காங்க, அதனால் பரவாயில்லைங்கிறாங்க. முதல்ல ரோடு கண்டிஷன் ரொம்ப ரொம்ப டேஞ்சராக இருக்கும் அப்படின்னாங்க. மலைக்குன்னு ஒரு அழகு இருக்குது, அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. தலைக்கு மேலே அந்த மலையில் அப்படியே மிஸ்ட்டு நகர்ந்து போயிட்டுருக்குது. வா, அப்படியே அது கிளைமேட் சூப்பராக இருக்குதுங்க. ரொம்ப குளிரும் இல்லை, ரொம்ப இதுவும் இல்லை, அப்படியே ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது. சைடு பூரா சரிஞ்சு சரிஞ்சு விழுகுதுங்க, அதுக்கு பூரா அந்த கம்பி வச்சு கல் குட்டு மாதிரி கட்டிகிட்ருக்குறாங்க. ஆனால் இப்படி திரும்பி பார்க்குறக்கே பயமாக இருக்குது, அவ்வளோ டெப்த்தாக இருக்குது. ஆனால் இந்த பக்கம் பார்க்காம இருக்க முடியல, ஆப்போசிட்டில் வண்டி வந்துடுமோ. இது ஒரு கொண்டை யூசி வளைவா, அதான் ஹில்ஸே கொஞ்சம் மேலே ஏறுறோம். இங்கே பெரிய பெரிய பைக்கில் இல்லை, நார்மலான பைக் தான் ஓட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப மோசமான ரோடெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம கடம்பூர் போன மல்லியம்மன் துருவம் மாதிரி விட்டுருவாங்களே என்னமோ நினச்சி, அந்த மாதிரிலாம் ரோடு அருமையாக தான் இருக்குது. ரோடு சரிவெல்லாம் ஆகலை, இவங்க ரோடு அகலப்படுத்திட்டு இருக்கிறாங்க. பாருங்க அப்படியே என்ன அழகா இருக்குதுன்னு. எத்தையுமே எனக்கு வண்டி ஓட்டுறக்கே மனசு இல்லை. அப்படியே பாருங்க மிஸ்ட்டு அப்படியே அழகா. இது பார்த்தா ரொம்ப பக்கமாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 அடி டெப்த் இருக்கும். கீழே ஒரு 6 போயிட்டுருக்கு. பெருசாக ஒன்றும் வேண்டியதில்லை, இந்த இடத்துக்கு வந்துட்டு போனாவே போத மாட்டேருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே காடுகள் அழிப்புங்கிறது மிக மிக சாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஃபுல்லாகவே எல்லாமே அழித்து இது பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆயிடுச்சு. இது ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்குறங்கிற ஒரு உணர்வே இல்லை. மணியாச்சி அப்படிங்கிற ஊராக பர்கூர் வனச்சரகம். இது பார்த்தீங்கன்னா இது பர்கூர் இல்லை, இது தாமரக்கரைங்கிற ஒரு இடம். பர்கூருங்கிறது இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் போகணுமா. ஓ, இங்கே பெட்ரோல் பங்கெல்லாம் இருக்குது. கொஞ்சம் ஒரு மலைகளுக்கு நடுவில் ஒரு சிட்டி மாதிரி தான் இருக்குது, சின்ன சிட்டி. வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே இடமா சூப்பராக இருக்குது. என்ன வண்டிடாது, சூப்பர் வண்டி, டயர் வண்டி. சின்ன வயசில் ஓட்டினது இன்றைக்கி தான் பார்க்குறேன் நான். ஒரு வேளை சாப்பாடு கட் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த மாதிரி காட்டுக்குள்ள அப்படியே பைக் ஓட்டினா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து காடுகள் அழிக்கிறோம் அழிக்கிறோன்னு சொல்கிறோம், அதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக தான் இருக்கிறோம். ஒன்றை சார்ந்து தான் இன்னொரு விஷயமே இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த மலையிலேருந்து நம்ம கீழே இறங்கணும்னு நான் நினைக்கிறேன். எஸ், அப்படியே பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் நேரில் பார்க்குறத விட நானும் எடிட் பண்ணுறப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்குறேன், ரொம்ப அசந்து போய் நான் அப்படியே எடுப்பேன். நம்ம எடிட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்பையாக இருக்கும், என்னடா அது இப்படி இருக்குதுன்னு. ஆனால் நேரில் பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏதோ பிடுங்கிட்டு போயிடுச்சா இல்லையா? குரங்குக்கு உணவு கொடுக்குறாங்களா இல்லை கோயில்? ஓகே ஓகே, நிறைய பேர் போர்டு எழுதி போட்டிருக்காங்க குரங்குக்கு எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்னு, ஏன்னா அது உணவு சாப்பிட்றப்ப வந்து அடிபட்டு செத்துருதுன்னு. அன்பு மிகுதியில் கொடுத்துட்றாங்க பாவம் பார்த்து, அதுவே அதனோட உயிருக்கு எமனம் அமைஞ்சிருது. என்ன பண்ணுங்க, அந்த முன்னாடி வந்த ஒரு ஊர் இருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் தான் வந்து ரோடே வந்து ரொம்ப ஹில்ஸ் எல்லாம் இருந்தது.
இது பாத்தீங்கன்னா ரெண்டு மலைகளுக்கு நடுவுல ரோட் அப்படியே பிராடா போயிட்டு இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்ல, ரொம்ப பக்காவா இருக்குது ரோடு. ஒரு காட்டுக்குள்ள போறோங்கிற அந்த ஒரு ஃபீலிங்கே கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அந்த முன்னாடி கொஞ்சம் தூரம் தான் வந்து ரொம்ப டீப்பா, லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா அவ்வளவு டெப்தா இருந்தது. இது பரவாயில்ல, நார்மலாக இருக்குது. ஆனால் இந்த இடங்களில் தான் கொஞ்சம் ஆபத்து அதிகம்னு நினைக்கிறேன். ஏன்னா போட்டிருக்கிறது மாட்டுச்சாணமா இல்லை யானைச்சாணமானே தெரியல. சரி, கொஞ்சம் நேரம் நம்ம மியூசிக் போடுவோமா? சும்மா தொண தொணம் பேசிகிட்டு இருக்கிற விட வந்தாச்சு. செக் போஸ்ட் முன்னாடி இருக்குது. நல்ல பெரிய ஊர் மாதிரி தான் இருக்கே. புரோட்டா கடையெல்லாம் இருக்குது. இப்போ இது இவ்வளோதானா பர்கூருங்கிறது? இவ்வளோதானா? இதுக்கு மேலே எவ்வளோ தூரம் போகலாம்? சரி, நம்ம கேட்டு பார்ப்போமா. கொஞ்சம் தூரம் போயிட்டு வரோங்க சார் அப்படின்னு கன்னடா பார்டர். இதுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியல. இதுதான் பர்கூர் லாஸ்ட்டு செக் போஸ்ட்டு. பார்த்தோம், செக் போஸ்ட்டில் யாரும் இல்லை. நம்ம எதாவது சொல்லிட்டு கேட்டு போகலாம், இதுக்கு அந்த பக்கம் போயிட்டு திரும்பி வந்தால் விடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு பார்த்தோம். ஒருத்தரையும் காணோம், துணிஞ்சு போயிட்டுருக்கோம். எப்படி இருந்தாலும் ஒரு கர்நாடகா அப்படிங்கிறப்போ அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அங்கே கேட்டு பார்த்துக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விட்டாங்கன்னா இப்போது தட்டக்கரைங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். எனக்கு இப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது, இந்த மாட்டு இனங்களில் காங்கயம் காளை அந்த மாதிரிலாம் ஃபேமஸ் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி பர்கூர் இன மாடுகள்னு ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு மாடு இருக்குது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட்டு இதுதான் அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துல ஒரு போர்டு ஒன்று பார்த்தேன், பர்கூர் இன மாடுகள் ஆராய்ச்சி மையம் அப்படின்னு சொல்லி இருந்தது. தெரிஞ்சு ஒரு கோஷாலை இருக்குது. அந்த கோஷாலையில் இங்கே பர்கூரில் வந்து மாடு வாங்கிட்டு போய் அதை பாதுகாத்துட்டு வர்றாங்க. இப்போ இவ்வளோ நேரம் ரோடு நல்லா வந்துட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் டேஞ்சர் ஆயிடுச்சு. கொஞ்சம் நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து தமிழ்நாடா கர்நாடகாவான்னு தெரியல, தமிழ்நாடா தான் இருக்கும். இங்கிருந்து கொள்ளேகால் பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் வருது. இங்கே வந்து இந்த பர்கூர் மாடுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இதுதாங்களா அது? ஓ சரி சரி, பர்கூர் மலை மாடு. நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால தான் சரி எதுன்னு எனக்கு தெரியல. சரி சரிங்க. இப்போ நம்ம கர்நாடக பார்டர் எவ்வளோ தூரம் போகணும்? தட்டக்கரையிலேருந்து 17 கிலோமீட்டருங்க. சரிங்கப்பா, ரொம்ப நன்றி. ஓகே ஓகே ஓகே. யா, நான் நினச்சது அதுதான். இதிலே 2-3 வெரைட்டி இருக்கும் போல இருக்குது. அவர் சொன்னது எனக்கு கரெக்டாக புரியல, ஆனால் பர்கூர் மலை மாடுங்கிறது இது தான். இதெல்லாம் தான் அதனோட ஐட்டங்கள் தான். கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது, பெருசாக காங்கயம் காலை மாதிரி பயமுறுத்துகிற அளவுக்கு இல்லை. அதோடய கொம்பில் ஒரு சேஃபாக இருக்குது. சூப்பர், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். கர்நாடகா பார்டர் பார்த்தீங்கன்னா தட்டக்கரை. தட்டக்கரையிலேருந்து 17 கிலோமீட்டர்னாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கிலோமீட்டர் வந்திருப்போம் தட்டக்கரையிலேருந்து. இன்னும் பாக்கி 15 கிலோமீட்ரு. நல்ல டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்குது, ஆனால் பயம் இல்லாமல் மாடு மேய்ச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த மாதிரி வனவிலங்குகள் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே இருந்தாலும் தப்பிக்கிற வழி உங்களுக்கு தெரியும். யானை கடக்கும் பகுதி அப்படின்னு சொல்லி பாறையில் எழுதி போட்டிருக்காங்க. யானை கடக்குன்னு சொன்னீங்க, அதை டைம் போட்டு வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குமே. வியூஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓ ஓ. ஆனால் என்ன, ரோடெல்லாம் ரொம்ப சிறுசாக இருக்கிறதுனால ஒரு சின்ன பயமாக இருக்குது. நான் நிறுத்தி கூட காட்டுறேன், இங்கே ஏதோ உடஞ்சி கிடக்கிறத பார்த்தா யானை இது வந்திருக்குமோ. ஏ, யானை நிற்கிற பகுதி இதெல்லாம் யானை உடச்சி போட்டிருக்குது வேறு. ஐயோயோ, விழுந்த அவ்வளோதான். இந்த மாதிரி இடத்துக்குள்ளே எத்தனை யானை நிற்கும், எத்தனை சிறுத்தை புலி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. மேக்ஸிமம் யானையெல்லாம் இப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே டீப்பாக போயிருமாமா. இங்கே வாரம் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அப்படியே ஹில்ஸ் 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 போயிட்டே இருக்குது. அப்படியே இப்போ கொள்ளேகாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிற்கிறோம். அப்படியே ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக். ட்ரிங்க்ஸ் மீன் அந்த ட்ரிங்க்ஸ் நம்மளுக்கு உடனே கமெண்டில் வந்துடுவாங்க, ப்ரோ காட்டுக்கு நடுவாள் என்ன ட்ரிங்க்ஸ் குடிச்சிங்க அப்படின்னு.
தம்பி மும்பரமா சாட் பண்ணிட்டு இருக்கேன். கூகுள் மேப்னா நான் கூட கல்யாணம் ஆகிருக்கணும்னு நினைச்சேன். கொள்ளைகால் போறதுக்கு நாம ட்ரை பண்றோம். போயிட்டு விட்டாங்கன்னா போயிட்டு வர்றோம். கொள்ளைகால பிரியாணி சாப்பிட்டு வரோம். ஜியோ பொறுத்த அளவுக்கு கர்நாடகாக்குள்ள என்டர் ஆயிட்டோன்னு வந்திருக்கு. வெல்கம் கர்நாடகா. டவர் பரவாயில்லை, இந்த காட்டுக்குள்ளே எனக்கு ஜியோல நல்லா வருது. ஐயோ, அப்படின்னா நான் ஒரு போஸ்ட் ஒன்று போடணும். ஏர்டெல் அந்த புள்ள என்ன சொல்லுச்சு? ஏர்டெல் கிடைக்கிறது கிடைக்க மாட்டேங்குது, ஜியோ தான் கிடைக்குது. பசங்க முன்னாடி போயிட்டாங்க, கரெக்ட் பண்ணணும் போச்சு. என்னாச்சு, டைட் ஆகல, என்ன பிரச்சனைன்னு தெரில. இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, கழட்டி வைக்க வேண்டியதான். எனக்கு அந்த செகண்டரி கேமரா மட்டும் ஒவ்வொரு பொசிஷன்லேயும் செட்டே ஆக மாட்டேங்குது. மழை எதுவும் இல்லை, வெயில் தான் இருக்குது. ஒரு கொஞ்சம் அங்கங்கே பேட்ச் பேட்சாக இருக்குது. கர்நாடக பார்டருக்கு இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொன்னாங்க. எந்த பிரச்சனையும் இல்லையா, அலோட் பண்ணுறாங்களாம் போயிட்டு வரல அப்படின்னாங்க. அட பாய் பயல்களை, எங்கே என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. நான் இந்த கேமரா கலண்டு கலண்டு விழுகுதுன்னு இதை பார்த்துட்டு இருந்தேன், என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டானுங்க. டேய், யானை வந்தால் என்னடா பண்ணுவேன் நான்? ஐயோ, ஒரு ஜனத்தையும் யானம் எல்லாம் அந்த மயில்கல்லாம் பிடுங்கி போட்ட மாதிரி தள்ளி தள்ளி கிடக்குது. இப்போ இந்த ஏரியாவிலாம் இருக்குமோ யானை? ஒருத்தருமே காணுங்க. ஐயோயோ, அட பாவிகளாக நிற்காமல் போயிட்டே இருக்கானுவா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கருப்பு கருப்பாக ஏதாவது பாறை கீரை நின்றுருந்தாவே எனக்கு யானை மாதிரி தான் தோணுது. இங்கே பார்த்தீங்கன்னா கொள்ளேகால் இங்கேருந்து 58 கிலோமீட்டர், செக் போஸ்ட்டு. ஓகே, இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை போல தான் இருக்குது. ஓ ஓ, தமிழ்நாட்டு பார்டர் முடிஞ்சது, இது கர்நாடகா பார்டரான். ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி எழுதியிருக்குது, ஒன்றும் புரியல. கொஞ்சம் தூரம் ஒருத்தரையுமே கேணும், எனக்கு கொஞ்சம் டர் ஆயிடுச்சு. ஒரு ஆள் கூட இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகா பார்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அந்த இடத்துல ஒரு போர்டு ஒன்று பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் கர்நாடகாக்குள்ள 6072 யானை இருக்கான் அப்படின்னு போர்டில் போட்டிருக்காங்க. ஒரிஜினல் ஃபாரஸ்ட்னு இந்த பக்கம் தான் இருக்குது. அப்படியே ஒரு மாதிரியே நிசப்தமாக, ரோடு ரொம்ப டேஞ்சராக இருக்குது. அதனால் இந்த கேமராக்கெல்லாம் தாங்க மாட்டேங்குது. செக் போஸ்ட் இருந்தது, ஒரு போலீஸ் இருந்தாங்க, ஆனால் எதுவும் கேட்காம போயிட்டுருக்கோம். தப்பு தான் நினைக்கிறேன், திரும்பி வர்றப்போ பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுறேன் புரியல. சரி, போவோம் பார்த்துருவோம். எங்கே போகிறோம்னே தெரியாமல் போயிட்டுருக்கோம். அதுதான் பயணத்தில் சுவராசியமே, எங்கே போகிறோன்னு ஒரு இலக்கு இல்லாமல் போகிறது, அப்புறம் போய் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறது, அப்புறம் துண்டக்கானம் துடி கடன் ஒடியாடுறது. இதெல்லாம் தானே சுவர் 11 கிலோமீட்டர்னு போட்டிருக்குது, ஆனால் என்னன்னு தெரியல. அப்படியே வளைச்சு 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 போட்டு வச்சுருக்காங்க. ஒன்றும் மானா தின்ன, எல்லாமே ஒரே சைஸ் கண்ணுக்குட்டி. பெரிய மாடு எதுவுமே இல்லை, எல்லாமே கண்ணுக்குட்டிங்க. ஆச்சரியமாக இருக்குது பாருங்க, அது எல்லாமே ஒரே சைஸில் இருக்குது. நான் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. நான் அங்கேருந்து தூரத்துலேருந்து பார்க்குறப்ப புள்ளிமானம் என்னமோன்னு நினச்சிட்டேன், ஆனால் எல்லாமே மேல் கண்ணுக்குட்டி தான். இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் அப்படி தான், பூராமே ஒரே சைஸ் கண்ணுக்குட்டி. இல்லை, மாடே அவ்வளோதான் பெருசா. என்னன்னு தெரில, என்ன லாரி இப்படி கவுந்து கிடக்குது, என்னாச்சு? கர்நாடகா வண்டி, எல்லா வீலும் மேலேயே நிற்குது. யாருக்கு அடிபட்டுச்சு என்னமோ தெரில, அவங்க படுத்துட்டு கிடக்குறாங்க, எப்போ நடந்ததுன்னு தெரியல.
எப்படி அந்த இடத்துல போய் விட்டாருன்னு தெரியல. ஒரு வேளை தூங்கியிருப்பாரோ. நான் இப்போ என்ன சொன்னேன்னா, சரி அங்கே போய் ஒரு பேர் தெரியாத ஒரு ஊர் சொன்னேன் இல்லைங்களா, அங்கே போய் டீ சாப்பிட்டு திரும்பி வந்துடலாம் அப்படின்னு. பையன் இல்லைன்னா போகலான்னா ஆசனூர் வழியாக போகலாம் அப்படிங்கிறான். ஆசனூர் வழியாக போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த கேர்மலம்னு ஒரு ரூட் இருக்குது, அந்த ரூட்டை பிடிச்சி நாங்கள் அப்படியே ஆசனூர் வழியாக பண்ணாரி செக் போஸ்ட் வந்து போகலாம் அப்படின்னு சொன்னான் பையன். ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, பண்ணாரி செக் போஸ்ட்டில் எப்போ ஸ்ட்ரிட் பண்ணுவாங்கன்னே தெரியாது. திடீர்னு நீ கர்நாடகாவிலேருந்து வர்ற வரக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிட் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மேக்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த மலைப்பகுதியெல்லாம் வந்து கடந்து இப்போ ஒரு ஊர் பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு கிராமம் மாதிரி இருக்குது, நிறைய விவசாயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த தட்டு மாட்டுத்தீவனம் அது தான் பண்ணிகிட்ருக்காங்க. ரோடு பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஆனால் என்னென்னா, இந்த கிராமத்து வழியாக போகிற ரோட்டுக்கு அழகே வந்து அந்த மாட்டுச்சாணம் தான். பசிக்குது, ஏதோ ஒரு ஹோட்டல்லேருந்தால் சாப்பிட்லாம், பசங்க என்ன சொல்லுவாங்க தெரியல. எங்கெங்கே ஒரு ஹோட்டலுமே எதுவுமே இல்லை. ஆ, இந்த இடத்து பேர் பார்த்தீங்கன்னா ராமபுரா. ஆனால் ஹோட்டல் தேடிட்டே இருக்கிறோம், ஒரு ஹோட்டல் கூட இல்லை. ரொம்ப சின்ன சின்ன கடையாக இருக்குது, அங்கே என்ன இருக்குன்னு தெரியல. பசி வேறு ரொம்ப. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆயிடுச்சு, நாங்களும் வந்துக்கிட்டே இருக்கிறோம். ரோடெல்லாம் ஒன்றும் மோசம் இல்லை, ஹில்ஸ் அந்த மலைப்பகுதியிலே இல்லை, சும்மா தூர தூரமாக ஹில்ஸ் இருக்குது. ரோடு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ஒரே பிரச்சனை, ஹோட்டலே இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் தேடுற மாதிரி ஹோட்டல் தேடிட்டு இருக்காங்க பசங்க, கண்டிப்பாக அது கிடைக்க வாய்ப்பே இல்லை. தமிழ்நாடு பஞ்சாயத் ஹானூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். தம்பி சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? அதுதான் அன்னபூர்ணாவா? கர்நாடகா அன்னபூர்ணா. ஆனால் ரைஸில் லெமன் ரைஸ் மட்டும்தான் இருக்குதாம்மா. நான் சொல்லியிருக்கிறது பரோட்டா, பரோட்டா மட்டும்தான் சொன்னேன். ஆனால் இது வந்து காம்ப்ளிமெண்ட் போல். இங்கே ஒரு மேட்ரு என்னென்னா, எல்லாத்துக்குமே வந்து பச்சி கொடுத்துட்றாங்க, தோசை பரோட்டா எல்லாத்துக்குமே. வந்துச்சு, எனக்கு வந்துடுச்சு. நல்லா தான் இருக்கு. இந்த வீடியோ 50 நிமிஷம் வந்ததுனால வேறு வழி இல்லாமல் ரெண்டு பார்ட்டாக போடுறேன். கண்டிப்பாக 2 நாள் கேப்பில் நான் மறுபடியும் வீடியோ போடுவேன். புலிக்காட்டின் நடுவில் மேலும் திருப்பங்களுடன் என்னோடு இணைந்திருங்கள். ஜெய் ஹரி. பண்ணாரிங்க சார்? தரமான சிறப்பான சம்பவங்கள் காத்திருக்கு. கேசா மாச கடைசிப்பா பையில 10 பைசா கிடையாது.